உபநயன காலம், உபநயனம், குருகுலவாசம் இவற்றை பற்றி சொன்னேன். உபநயனம் செய்ய வேண்டிய காலம் பிராமணனுக்கு கர்ப்பத்தை கூட்டி 8வது வயசாகும். அதாவது பிறந்து 7 வயசு 2 மாசம் ஆனவுடன் பண்ண வேண்டும். க்ஷத்திரியர்கள் 12 வயது வரை உபநயனம் செய்யலாம். யதுவம்சத்தில் பிறந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அப்படித்தான் செய்திருக்கிறது. வைஷ்யர்கள் 16 வயசு வரை உபநயனம் பண்ணலாம். பிராமணர்களுக்கும் கூட 8 வயசு லோவர் லிமிட், கீழ்வரம்பு, 16 வயசு அப்பர் லிமிட், உச்சவரம்பு என்று சாஸ்திரங்கள் போனால் போகிறது என்று அவகாசம் கொடுத்திருக்கின்றன. 16 வயசுக்கு அப்புறம் பூணூல் போடாமல் ஒரு பிராமண பிள்ளையை வைத்திருப்பது மகத்தான தோஷமாகும். ஒருவனுக்கு இப்படி வயசு காலம் சொல்லி இருப்பதோடு உபநயன சம்ஸ்காரம் என்பதை செய்வதற்கே உத்தராயணம்தான் உரிய காலம் என்றும் சொல்லியிருக்கிறது. அதாவது தையிலிருந்து ஆணி முடிய சூரியன் பூமியின் வடக்கு பாதியில் சஞ்சரிக்கிற 6 மாசத்திலேயே உபநயனம் செய்ய வேண்டும். உபநயனம் மட்டுமின்றி விவாகமும் இந்த 6 மாசத்தில்தான் செய்யலாம். இதிலும் வசந்த காலம் சித்திரை வைகாசிதான் விவாகத்துக்கு ரொம்பவும் எடுத்தது. அதே மாதிரி மாசி பூநூல் பாசி படரும் என்பதாக மாசி மாசத்தில் பூநூல் போடுவதை விசேஷமானதாக சொல்லியிருக்கிறது. தட்சிணாய ஆயனத்தில் ஆடியிலிருந்து மார்கழி முடிய இவற்றை செய்வது சாஸ்திர சம்மதம் அல்ல. இப்போது இவற்றுக்கு எவ்வளவு காலம் கடத்தலாமோ அவ்வளவு டிலே செய்துவிட்டு கடைசியிலே மார்கழி மாசம் 1 தவிர வேறு எப்போது வேண்டுமானாலும் பண்ணலாம் என்று பண்ணுகிறார்கள். பலனும் அதற்கேற்ற மாதிரிதான் இருக்கிறது. கல்யாணம் என்று ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறார்களே என்று திருப்திப்பட்டு அதை வேண்டுமானாலும் தட்சிணாயனத்தில் அனுமதித்தாலும் அனுமதிக்கலாம். கூடாதுதான், ஆனாலும் தொலைகிறது என்று விடலாம். உபநயனத்தை ஒரு காலம் தட்சிணாயனத்தில் அனுமதிப்பதற்கில்லை. ஏற்கனவே தட்சிணாயனத்தில் உபநயனம் பண்ணியிருந்தால் கூட மறுபடி உத்தராயணத்தில் ஒரு தரம் பண்ணுங்கள் என்றுதான் சொல்வேன். கல்யாணம், பூநூல் ரெண்டையுமே பணம் சம்பந்தப்பட்ட காரியங்களாக்கிவிட்டு ரெண்டு செலவும் ஒன்றாக போகட்டுமே என்பதால் தங்கள் பெண்களின் கல்யாணத்துக்காக பிள்ளையின் பூநூலை தள்ளி போடுகிற வழக்கம் அதிகம் இருப்பதால் இதை சொல்ல நேர்ந்தது. 5 வயசிலேயே உபநயனம் செய்யும் ஒரு வழக்கமும் உண்டு. அது காமியோபநயனம் எனப்படும். காமியம் என்றால் ஒரு இஷ்டத்தை உத்தேசித்தது என்ற அர்த்தம். குழந்தை விசேஷ அபிவிருத்தி அடைய வேண்டுமென்று ஆசைப்பட்டால் இப்படி செய்யலாம். ஆனால் இம்மாதிரி செய்யாததால் தோஷமில்லை. ஏனென்றால் மந்திரங்கள் நன்றாக ஸ்பஷ்டமாக உச்சரிக்க வருகிற காலத்தில் சம்ஸ்கிருத ஞானம் 2 வருஷமாவது ஏற்பட்டானதற்கு பிறகு உபநயனம் பண்ணுவதே சிலாக்கியமாக படுகிறது. அதனால் 7 வயசு பூர்த்தியாகி 8ஆம் வயசில் பண்ணுவதே போதும். இப்போது 30-35 வயசுக்கு கல்யாணம் ஆகிற போதுதான் பூநூலும் போடுவது என்று வந்திருக்கும் தசையில் நான் 5 வயசில் பண்ண வேண்டும் என்றில்லை, 8இல் பண்ணினாலே போதும் என்று சொல்வது எனக்கே ஹாஸ்யமாகத்தான் இருக்கிறது. ஹாஸ்யம் என்று சொன்னாலும் வைதிக பிரஜை இருந்தால் வயிறு எரிய வேண்டும். பகவத்பாதாளுக்கு 5வது வயசிலேயே உபநயனமானதாக சொல்லியிருக்கிறது. பால்யத்திலேயே அலாதி புத்திசாலித்தனமும் தெய்வ பக்தியும் தெரிந்து வாக்கு ஸ்பஷ்டமும் இருந்தால் இப்படி செய்யலாம்.